எக்ஸசைஸ் 6.6ல லாஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 6.42 என்ன பாருங்க, ஒரு தியரம் மாதிரி கேட்டிருக்காங்கப்பா. தியரம் என்னன்னு பாருங்க. த வேரியபிள் பிளேன் மூவ்ஸ் இன் சச் எ வே தட் த சம் ஆஃப் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த கோஆர்டினேட் ஆக்சஸ் இஸ் எ கான்ஸ்டன்ட் ஷோ தட் த பிளேன் பாசஸ் த்ரூ த ஃபிக்ஸ்ட் பாயிண்ட். என்ன அப்படின்னா, அதாவது சம் ஆஃப் த இன் சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் இட்ஸ் இன்டர்செப்ட், சம் ஆஃப் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் சி இன்டர்செப்ட். ஓகே, இதை சம்மாத்தி இன்டர்செப்ட். ஃபஸ்ட் இன்டர்செப்ட்ங்கிறது என்னது, நம்ம அந்த பிளைனை பொறுத்த மட்டும் இன்டர்செப்ட் ஃபார்மில் பிளைனோட ஈக்குவேஷன் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இஜெட் பை சிஸ் ஈக்குவல் ஒன்னா, இல்லை ஏகமா பிகமா சிங்கிறது இன்டர்செப்ட் ஃபார் எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் ஆக்சஸ் ரெஸ்பெக்ட் இல்லையா. ஆனால் சம்மை சம்மாத்தி ரெசிப்ரோக்கல்ஸ், ஏகமா பிகமா சிங்கிறது இன்டர்செப்ட். அப்போ சம்மாத்தி ரெசிப்ரோக்கல்ஸ் ஆப்தி அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும், ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை பி ப்ளஸ் ஒன் பை சியா, ஒன் பை சம்மாப்தி அப்போ ஆட் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் சாப்தி அப்போ ரெசிப்ரோக்கல் அந்த இன்டர்செப்டுக்கு ரெசிப்ரோக்கல். அப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை சி இஸ் ஏ கான்ஸ்டன்ட், இஸ் ஏ கான்ஸ்டன்ட். அப்போ அந்த கான்ஸ்டன்ட் நம்ம கேன்னு வச்சுக்கலாமா. அப்போ ஒன் பை ஏ ப்ளஸ் ஒன் பை வி ப்ளஸ் ஒன் பை சி ஈக்குவல் டு கேங்கிறது கிவன், சம்மளே கொடுத்துக்காங்க, வேற கே இஸ் ஏன்றது கான்ஸ்டன்ட். ஓகேவா. இப்போ நீ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா, ஸோ தட் த பிளேன் பாசஸ் த்ரோ ஏ ஃபிக்ஸ்டு பாயிண்ட், ஏதோ ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வழியாக அது வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடலாம். ப்ரூவ் பண்ணணும் பிளெயின் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு பாஸ் ஆகும் ப்ரூவ் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு இந்த இன்டர்செப்ட் ஃபார்ம்னாலே வந்து ரைட் சைட் நமக்கு என்ன வரும், நம்பர் ஒன்று தான் வரணும். ரைட் சைட் இப்போ என்ன பாருங்க, கே இருக்கா, அப்போ டிவைட் பை கே போடுங்க, கே போட்டால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள், ஒன் பை ஏ இன்ட்டு ஒன் பை கேன்னு வருமா, ப்ளஸ் ஒன் பை பி இன்ட்டு ஒன் பை கேவா, ப்ளஸ் ஒன் பை சி இன்ட்டு ஒன் பை கே இஸ் ஈக்குவல் டு கே பை கே இஸ் ஈக்குவல் ஒன்று ஆயிரும். அப்போ தேர் ஃபோர் த பிளெயின் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இஜெட் பை சி இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கிற பிளெயின் வந்து பாசஸ் த்ரோ த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஒன் பை கே கமா ஒன் பை கே கமா ஒன் பை கே. ஓகேவா. அப்போ தேர் ஃபோர் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இஜெட் பை சி இஸ் ஈக்குவல் டு ஒன்றுங்கிற பிளெயின் வந்து ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒன் பை கே கமா ஒன் பை கே கமா ஒன் பை கே வழியே என்னது பாஸ் ஆகுதுன்னு சொல்லி நினச்சிருந்தோம், ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஓகேவா.